ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும், லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் உடனே வந்துடும் சரிங்களா. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா சவுத் ஆப்ரிக்கா செகண்டு ஓடிய மேட்ச் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த மேட்ச் உங்களுக்கு எங்கே நடக்குன்னா ஜிகுபிர்கா அந்த ஒரு வினியில் தான் நடக்குது. செகண்டு ஓடிய மேட்ச், ஃபஸ்ட்டு ஓடியில் இந்தியா வின் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஃபஸ்ட் ஓடியில் இந்தியா வின் பண்ணிட்டாங்க, செகண்டு ஓடிய மேட்ச். ஓகே, இதோட ப்ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, வாங்க லெவலை கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம சவுத் ஆப்ரிக்காவோட ப்ராபபிள் லெவல் பார்த்துடலாம். ரைசா ஹெண்ட்ரிக்ஸ், டோனி டி ஜோர்ஜி, ரைசா வாண்டர் டுசேன், ஐடன் மார்க்ரம், ஹென்ரி கிளாசன், டேவிட் மில்லர், வியான் முல்டர், ஆண்டன் பெகுல்குவாயு, ஹேசிவ் மகராஜ், நந்தர் பர்ஜர், டப்ரை சம்சி, இதுதான் சவுத் ஆப்ரிக்காவோட ப்ராபபிள் லெவல். சேஞ்சஸ் மேக்ஸிமம் இல்லை, சேஞ்சஸ் வந்தால் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவோட லெவல் பார்த்துடலாம். ருத்ராஜ் கைக்வாட், சாய் சுதர்சன், ஸ்ரேயஸ் ஐயர், திலக் வர்மா, கேஎல் ராகுல், சஞ்சு சாம்சன், அக்ஷர் பட்டேல், ஹர்ஸ்தீப் சிங், ஆவேஸ் கான், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், இதுதான் இந்தியாவோட ப்ராபபிள் லெவல். ஓகே, சேஞ்சஸ் மேக்ஸிமம் ரெண்டு டீமுமே இல்லை சரிங்களா. ஓகே, நம்ம கொஞ்சம் பிச்சு ரிப்போர்ட்டை பார்த்துடலாம். பிச்சு ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனை ஓடிய மேட்ச்னு பார்த்துக்கலாம். மொத்தமாக மூணு ஓடி சரிங்களா, ஒன் டூ த்ரீ, மூணு ஓடிய மேட்ச்சு, செகண்டு முக்கியமான மேட்ச். ஓகே, பிச்சு ரிப்போர்ட் பார்த்துடலாம். செகண்ட் ஓடிய மேட்ச் ஜெகிபிர்கா வெனியூவில் நடக்குது, 19ஆம் தேதி சாயங்காலம் 4:30 ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 260-320 அந்த ஒரு கேட்டகரியில் தான் இருக்கும். பேட்டிங் ஃபஸ்ட்டு ரெண்டும், பேட்டிங் செகண்ட் 5 வின் பண்ணியிருக்காங்க. ஹெட்டு கிட்ட பொறுத்த வரைக்கும் 7/2022-23 வரைக்கும் ப்ளே பண்ணியிருக்காங்க சரிங்களா. ரீசெண்டாக தான் எடுத்திருக்கோம். இந்தியா 4, சவுத் ஆப்ரிக்கா 3 வின் பண்ணியிருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வின் பண்ணதை வச்சும் எடுத்திருக்கோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வழியை வின் பண்ணதும் சேர்த்து தான் 4 ஆகிருக்கு இந்தியா. ஓகே, பேசர் லாஸ்ட் 5 மேட்ச்சுக்கு 57 விக்கெட், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 33, செகண்ட் 24. அதில் ரைட் பேசர் மட்டும் 51, லெஃப்ட்டு 6. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 11 விக்கெட், அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 2, செகண்டு 9 விக்கெட். செகண்டுக்கு நல்லாவே ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அக்சஸ் பண்ணுறான் சரிங்களா. ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்பாக தான் இருக்குது செகண்டு பவுலிங் பண்ணும்போது. ஓகே, இப்போ வந்து நம்ம டீம் எடுத்துக்கலாம். ஓகே, கை பிக்கப் ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். ராகுல், ருத்ராஜ், மார்க்ரம், குல்தீப் யாதவ், ஏசிங், இதில் உங்களுக்கு வந்து ஐயர் இல்லை சரிங்களா. ஐயர் எந்த ரீசனில் கொடுக்கலாம்னு தெரியல உங்களுக்கு, ஏதோ இன்ஜுரியாக இருக்கும் போல். ஆனால் லெவலில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்கே இல்லை, ஆல்ரவுண்டரும் கிடையாது கேட்டகரியில், பேட்டிங்கில் இல்லைங்க அவர் சரிங்களா. அவருக்கு பயில் தான் ஒரு தடவை ரஜத் படிதர் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்ம அதை டாஸ்க் அப்புறம் தான் தெரியும். கண்டிப்பாக இதில் இல்லை சரிங்களா, இங்கே இல்லைங்கும்போது கண்டிப்பாக அவர் இன்ஜுரியாக கூட இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 7-5 இருக்குது. 5 வந்து நீங்கள் கம்பல்சரி ஒரு 3 பேரை ஃபிட் பண்ணி கொண்டு போகிறது உங்களுக்கு ஒரு நல்ல டீம் அமையும் சரிங்களா. உங்களுக்கு ஒரு ஜிஎல் வின் பண்ணதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கும் சரிங்களா. வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க, கொஞ்சம் கடைசி வர பாருங்கள். நம்ம பார்க்க வேண்டியது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்க பார்த்துருவோம். ஓகே, இப்போ என்ன நடக்குன்னா இதில் 3 பேரை எடுத்துக்கோங்க. இதில் ஏ சிங்கு, ஆவேஸ் கான் சரிங்களா, ரெண்டு பேரும் தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்திருக்காங்க. இது ஒரு ஆப்ஷன் சரிங்களா. இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னா ஒரு பிளேயரை எடுத்துகிட்டு போகலாம், கம்பல்சரி ஒரு பிளேயரை எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அப்படின்னா ரெண்டு பேர் கம்பல்சரி வைக்க வேண்டாம், ஏன்னா மொத்தமாகவே 3 ஓடியே தான் ஆடுறாங்க. இது வந்து சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணக்கூடிய முக்கியமான மேட்சஸாக நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஏன்னா இதை தோத்துட்டாங்க அப்படிங்கும்போது கம்பல்சரி உங்களுக்கு 3 ஓடியே தான் மேட்ச் தான் இருக்குது. இது லாஸ் ஆகும் பட்சத்தில் இந்தியாவுக்கு கப்பு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகிடும். 90% கம்பல்சரி, 100% இந்தியாவுக்கு கப்பு போகிறது உறுதியாகிடும். அந்த ஒரு ரீசனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு பிளேயர் மட்டும் ஃபிட் பண்ணுங்கள், ரெண்டு பிளேயர் வாய்ப்பு வர்றது ரொம்ப கம்மி சரிங்களா. நம்ம நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கோம், இல்லை அப்படின்னா ரெண்டு பேருமே வெளியில் போயிடுவாங்க, அது ஒன்று இருக்குது சரிங்களா. இந்த கேட்டகரியை பிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன் ஒன்றா வைக்க வேண்டாம் இந்த ஒரு மேட்சில், ஒன்று ஒவ்வொரு பிளேயரை வச்சு எடுங்க, இல்லைன்னா இன்னொன்றில் ரெண்டு பேரையும் தூக்கிடுங்க, அந்த ஒரு கேட்டகரியும் வரும் சரிங்களா. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
ரெண்டு பேர் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் கேட்டால் இருக்கணும், இருக்கலாம். ஏன்னா சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணும் பட்சத்தில் ரெண்டு பவுலரும் அடி வாங்கி போக வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேர் டீம் ஆவரேஜ் படு மோசமாக இருக்குது சரிங்களா. கிட்டத்தட்ட ஓடி மேட்ச்சிலே இவங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க, விக்கெட்டை எடுக்கலைங்க. போன மேட்ச் தான் விக்கெட்டை எடுத்து இவங்களோட ஃபஸ்ட்டு என்ட்ரி போட்டிருக்காங்க சரிங்களா, விக்கெட்டுன்னு சொல்லி சரிங்களா. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு பிளேயர் கொண்டு போகிறது உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, அடுத்து ரெண்டாவது கேட்டகரின்னு பார்க்கும்போது சாய் சுதர்சன், சுரேஷ் ஐயர் சரிங்களா. ரெண்டு பேருமே அங்கே கீழே ஏ வருது, கீழே மேலே எஸ்எஸ் வருது. ஓகே, இப்போ இந்த ரெண்டு பேருமே 50 அடிச்சிருக்காங்க சரிங்களா, 50+ ரெண்டு பேருமே 50+ அடிச்சிருக்காங்க. இதில் ஒரு 50 கம்பல்சரி உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு பட்சத்தில் ஐயர் வந்து கேட்டகரியில் வெளியில் போயிட்டார். போகும் பட்சத்தில் நம்மகிட்ட ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, அது சாய் சுதர்சன். கண்டிப்பாக நீங்கள் உள்ளே கொண்டு போகலாம், ஏன்னா 50 ஒரு 50 கேரண்டியாக உள்ளே வரும் சரிங்களா. நம்ம லாஸ்ட்டாக கூட T20 மேட்ச்சில் நம்ம சொல்லியிருந்தோம், ரிங்குவல்னால் சூரியகுமாராக கொண்டு போங்கன்னு. ரிங்கு வெளியில் போயிட்டார், சூரியகுமார் சதம் அடித்து உள்ளே வந்துட்டார். அதுக்கு முந்தின மேட்ச்சில் ரெண்டு பேர் 50 அடிச்சிருந்தாங்க, அப்போ நம்ம ப்ரிவியூவில் கூட சொல்லியிருந்தோம். அந்த ஒரு கேட்டகரியில் நீங்கள் பார்க்கும்போது சுரேஷ் ஐயர், சாய் சுதர்சன் ரெண்டு பேரில் ஒருத்தரை கண்டிப்பாக நீங்கள் உள்ளே கொண்டு போகணும். அந்த கேட்டகரியும் பார்க்கும்போது சுரேஷ் ஐயர் வெளியில் போயிட்டார், அப்போது சாய் சுதர்சன் கண்டிப்பாக நீங்கள் உள்ளே கொண்டு போய் ஆன ஒரு ஆப்ஷனே இல்லை. அவர் உள்ளே இருந்திருந்தாருன்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் கிடைக்கும், ஏன்னா எல்லாருமே ஐயர்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணி போவாங்க. நம்ம சாயை எடுத்துக்கலாம், அதெல்லாம் சாயை கட் பண்ணிவிட்டு அவரை கொண்டு போகலாம். ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கும், அவர் வெளியில் போனதுனால கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 50 அடித்தவங்களே தூக்கி உள்ளே கொண்டு போவாங்க. அந்த கேட்டகரியில் பார்க்கும்போது அவர் ஆல்ரெடி உள்ளே வர டைம் தான், அதனால் மேக்ஸிமம் எல்லோரும் எடுக்கும்போது ஆல்ரெடி அவங்களுக்கும் கிளிக் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஐயர் இருந்திருந்தால் நமக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கும், ஏன்னா ஒரு 50 எடுக்கணும், எல்லாருக்கும் இந்த ஒரு ஆப்ஷன் தெரியாது, கம்பல்சரி ரெண்டு பேர்த்த கொண்டு போய் ஏமாந்துருவாங்க. அந்த இதில் நல்லாயிருக்கும். ஓகே, அவர் என்னென்னு தெரியல, இன்ஜுரியில் வெளில போயிட்டார், வேறு வழி இல்லாதனால நம்ம சாயை தான் கொண்டு போகணும். ஓகே, ஒரு 50 எடுத்து ஆகணும், கண்டிப்பாக நீங்கள் உள்ளே கொண்டு போங்க சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஓடிஐ மேட்ச்சில் நம்ம டீம் கொடுத்துருந்தோம் சரிங்களா, அந்த டீம் வந்து கிளிக் ஆகலை. என்ன ரீசன்னா, நான் வந்து ஓடிஐ வந்து சவுத் ஆப்ரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி அங்கே ஃபோக்கஸ் பண்ணி போனோம், அது ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா. ஓகே, ராகுல் எடுத்துக்கோங்க, கிளாஸ்னு எடுத்துக்கோங்க, சஞ்சு சாம்சனையும் எடுத்துக்கோங்க, இங்கே வந்து வாண்டர் ட்ரூஸ்னு எடுத்துக்கோங்க. மில்லர் வந்து கொஞ்சம் லோ ஆர்டரில் இறங்குறாரு சரிங்களா, 5-6 அந்த கட்டத்தில் தான் வராரு, கிளாஸ்னு கீழே. நீங்கள் அவரை வந்து கொஞ்சம் வச்சு வச்சு எடுத்துக்கோங்க, விக்கெட்டு போகும் பட்சத்தில் மில்லரை விடாதீங்க சரிங்களா. ஓகே, ருத்ராஜ் எனக்கு பெருசாக ஐடியா இல்லை, அவர் வந்து ஆவரேஜும் பெருசாக இல்லை அவர்கிட்ட சரிங்களா. ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல் ஃபோக்கஸாக அவர் வச்சுருக்காங்க, ஏன்னா போன மேட்ச் ஆடலன்னு சொல்லி எடுத்து வச்சுருக்காங்க. எனக்கு ஐடியா இல்லை, நீங்கள் வந்து ஒரு 10 டீம் போட்டிங்கன்னா ஒரு 2 டீம் மட்டும் இடங்கணும், 2 இல்லை 3 பெருசாக ரொம்ப போன்றோம், ஏன்னா ஆவரேஜ் அவர்கிட்ட இல்லை ரொம்ப. அந்த ரீசனால் நம்ம சொல்கிறோம், ரேசா ஹென்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஹென்ரிக்ஸுக்கு வந்து வீக்குன்னு பார்த்தா ஏசிங்கிட்ட மட்டும்தான் சரிங்களா. லெஃப்ட் ஹேண்டர்ட்ட 13-14 மேட்ச்சுக்கு ஒரு 7 ட்ரிப் கிட்ட விக்கெட் விட்டுருக்காரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட்டில் சரிங்களா. அவர் தப்பு ஸ்டார்னால் ஓரளவு நாக்கு பெரிய ஒரு நாக்காட வாய்ப்பு இருக்குது. 50+ ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பேட்ஸ்மேன் தான், ஏசுங்கிட்ட இவரை எப்படி ஆடுறது மட்டும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஓப்பனிங் பேட்ஸ்மேனு மெயினாக வச்சுக்கோங்க, ஒரு 10 டீமில் 5 டீமாக வச்சுருங்க, ஏன்னா ஒரு ஓப்பனிங் வின்னிங் டீம் போது மேக்ஸிமம் நிற்க வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. டி ஜோர்ஷி இவர் வந்து ஜிஎல்ல ரொட்டேட் பண்ணிக்கோங்க, பெருசாக ரெக்கார்டு இல்லை. போன மேட்ச் எல்லாருமே அவுட் ஆனாங்க, அவர் ஒன்று சேர்ந்து நின்றுட்டு இருந்தார், 20 ரன்னா 28 ரன்னா அடித்தார். ஓகே, அந்த டைம் வந்து அவரை 10 டீமில் 1 டீம் மட்டும் இடம் கொடுங்க சரிங்களா. ஓகே, சாய் சுதர்சன் எடுத்துக்கோங்க, திலக் வர்மாவை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அவர் பொறுமையாக நின்று ஆடுவார், போன மேட்ச் வந்து ஒரே ஒரு ரன் அடித்தார், நாட் அவுட்டில் நின்று போயிருக்காரு, அவுட் ஆகலை, அதனால் அவரை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்போஸ் எனக்கு வந்து சாய் சுதர்சனே அவுட் ஆகிற மாதிரி போகலாம், ஏன்னா 50 ஒரு 50 வர்றது ஒரு கேட்டகரி இருக்குது சரிங்களா, அது ஒரு ஆப்ஷன் தான். ஒருவேளை அந்த 2 50 வந்து அவர் உள்ளே இருந்திருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும், ஐயர் வெளியில் போனதுனால 50 இருக்குது. 50 சம்டைம்ஸில் உள்ளே வரும், சம்டைம் அடி வாங்கி வெளியிலையும் போகும், அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அந்த ரீசனால் ஒன்று நீங்கள் வைங்க, நல்லா கட் பண்ணிவிட்டு திலக்கூர்மா போகிறது பெட்டராக இருக்கும். திலக்கூர்மா ஏன் வைங்கன்னு சொன்னீங்கன்னா, மொத்தமாகவே 2 மேட்ச் தான் ஆடிருக்காருங்க, ஒரே ஒரு ஓடியில் ஃபஸ்ட்டு ஓடியில் வந்து 5 ரன் அடிச்சிருக்காரு சரிங்களா, செகண்ட் ஓடியில் ஒரே ஒரு ரன் அடிச்சிருக்காரு, நாட் அவுட்டாக இருக்கார். அது போன மேட்ச் சவுத் ஆப்ரிக்கா கூட தான் வந்தாரே, அதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிட்டு சரிங்களா. அந்த ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச்சை வந்து வெறும் 5 ரன்ல அவுட் ஆகிருக்காரு, அது வந்து எப்போன்னு சொல்ல முடியாது, யாருக்கூடயோ ப்ளே பண்ணியிருக்காரு, அவரோட
ஓடிஐ கேரியரில் ரெண்டே ரெண்டு மேட்ச் தான், அது ரெண்டாம் மேட்ச் ஒரு ரன் நாட் அவுட் சரிங்களா. அந்த ரீசனால் தான் அவரை ரொட்டேட் பண்ணலாம். ஏன்னா சிங்கிள் ஃபிஃப்டிங்க கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. இந்த பாயிண்ட்டை பார்க்கலாம் இன்றைக்கி மேட்ச் முடிஞ்சால் அதுவும் தெரிஞ்சிடும் நமக்கு சரிங்களா. ஏன்னா டபுள் ஃபிஃப்டினா கேரண்டியாக ஒன்று கொண்டு போயிடலாம். இப்போ அவர் ஆல்ரெடி வெளியில் போகணும் பட்சத்தில் சாய் சுதானா சிங்கிள் ஃபிஃப்டியில் இருக்கார். ஒன்று உள்ளே வரணும், சப்போஸ் நம்ம வந்து உள்ளே வந்தே ஆகணும்னு நினைக்கிறோம், ஒருவேளை வெளியில் போயிட்டாருன்னா திலக்கு வருமா உள்ளே வர வாய்ப்பு அதிகம் உருவாகலாம் சரிங்களா. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க, எனக்கு டவுட்டாக இருக்கான்னா கண்டிப்பாக திலக்கு வருமான சாய் சுதரில் ஒரு பிளேயர் என்ட்ரி ஆகிறது உறுதி, ட்ரீம் டீம் என்ட்ரி ஆகுது உறுதியாக தருது, யாருன்னு டவுட்டாக இருக்குது எனக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் இருந்திருந்தாருன்னா நான் கேரண்டியாக அடித்து சொல்லிடுவேன் சாய் சுதர்ஷன் நல்லா ஸ்ரேயஸ் ஐயர்னு சரிங்களா. இப்போ சிங்கிள் ஃபிஃப்டி இருக்க ரீசனால் டவுட்டாக இருக்குது. சிங்கிள் உள்ளேயும் வரலாம் வெளியிலையும் போகலாம் சரிங்களா. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் மார்க் நாம் எடுத்துக்கோங்க. அக்ஷர் பட்டேலை சீலை ரொட்டேட் பண்ணுங்கள், ஒரு நல்ல பிளேயர் தான், லோ ஆர்டரில் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுக்குற ஒரு பிளேயர் தான். ஒன் ஆர் டூ விக்கெட் எடுக்கலாம், விக்கெட் இல்லாத பட்சத்தில், பவுலர்ஸ் இல்லாத பட்சத்தில் அவர்கிட்ட விழலாம் சரிங்களா. பத்து டீமுக்கு ஒரு அஞ்சாறு டீம் இடம் கொடுங்க. பெகில் குவாயை எடுத்துக்கோங்க, முல்டர் சீலை ரொட்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. முல்டர் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் தான். இங்கே பார்த்திங்கன்னா குல்தீப் கேசி மகராஜ், மகராஜ் எல்லாம் சம்சி ஏதோ ஒரு ஸ்பின் எடுதுங்க சரிங்களா. ரெண்டு ஸ்பின் இருக்காங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கனாலே ஃபஸ்ட்டு ஓடி மேட்ச் எடுத்து நீங்கள் பாருங்கள், ட்ரீம் டீமில் அக்ஷர் எல்லாம் குல்தீப் ரெண்டு ஸ்பின்னில் ஒரு ஸ்பின் உள்ளே வந்துருச்சு. அது யாருன்னு பார்த்தா குல்தீப் உள்ள ட்ரீம் டீம் உள்ளே வந்துட்டார். அதான் நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மாற்றம் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. சீல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே மகாராஜை ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் இங்கே லோவாக இருக்கிறதுனால இவற்றை வந்துடுங்க. டி ட்வெண்ட்டிங்கும் போது உங்களுக்கு மகராட்சிக்கு இடம் கொடுக்கலாம். அடிச்சு ஆடும்போது ஃபுல்லாக ரைட்டு ஃபஸ்ட் பேட்ஸ்மனாக இருப்பாங்க நம்ம இந்தியாவில். அப்போ லெஃப்ட்டு போடும்போது ரெண்டு பேருமே லெஃப்ட்டு தான், லெஃப்ட்டில் வந்து கொஞ்சம் அவர் வந்து கிரிப் பண்ணி போடுவார், நல்லா அமுத்தி போடுவார் உள்ளே. அந்த ரீசனால் அவர் விக்கெட் அதிகமாக வரும். இவர் வந்து ஏரில் விடுவார், ஏரில் போடும் பட்சத்தில் கொஞ்சம் சம்டைம்ஸில் விக்கெட் விடும், சம்டைம் வந்து அடி வாங்கியும் போவார் சம்சி. ஆனால் மகராஜ் அப்படி கிடையாது. மகராஜ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த லைனம் லென்த்துலேயே டைட்டாக வச்சுட்டு இருக்கும்போது அவர்கிட்ட விக்கெட் விழுந்தது. டி ட்வெண்ட்டி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா. இப்போ ஓடிஐ பட்சத்தில் நீங்கள் சம்சிட்ட போகிறது பெட்டராக இருக்கும். ஓகே, குல்தீப் யாதவ் இந்தியா லாஸ் ஆகிற பட்சத்தில் ரெண்டு ஸ்பின்னும் கூட ரெண்டில் ஒன்று வரலாம். என்ன கேட்டால் சம்டைம்ஸில் அடி வாங்கவும் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா குல்தீப் யாதவ் வந்து ஏழு மேட்சுக்கு நாலு விக்கெட் தான் எடுத்திருக்காரு சவுத் ஆப்ரிக்கா கூட. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அதான் வெளி கண்டிஷனில் சரிங்களா. ஓகே, ஏ சிங் ஆவேஸ் கான் ரெண்டில் ஒன்றே ஒன்று வைங்கெல்லாம் ட்ராப் பண்ணுங்கள். சம்டைம்ஸில் ரெண்டு பேர் வெளியில் போவாங்க கேப்டன் வைசன்ட். இப்போ வந்து கேப்டன் வைசன்ட்டில் நம்ம ஒரே ஒரு ஆளை வச்சிடலான்னு தோணுது. ஏன்னா ஒன்று கேப்டன் வரணும், இல்லை வயசு வரணும், நம்ம பழைய கான்செப்ட் தான். நீ ஏதோ ஒன்று வைங்க ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. ஏ சிங் வச்சுக்கலாம். ஏன்னா ஏ சிங் வந்து ஓப்பனிங்கில் போடுறாரு, ரெண்டு பேருமே ரைட்டு பேட்ஸ்மேனு ஹென்ட்ரிக்ஸும் டி ஜோசியும் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, ரைட்டு பேட்ஸ்மேனுங்கிறனால லெஃப்ட் ஹேண்டருக்கு கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. இது வந்து கலகலமாக அந்த கிறிஸ்டியில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஏசுங்கிட்டு டக்குன்னு விக்கெட் உள்ள வாய்ப்பு இருக்கலாம் சரிங்களா. எல்லாமே போகலாம், இவர் இல்லைன்னா ஆவேஸ் கான் ஏதோ ஒரு பிளேயர் வைங்க. ஏன்னா டாப்பு ஒரு மூணு பேர் இருக்கிறதுல ரெண்டு பேர், அதுக்கடுத்து சாய் சுதர்ஷன் லெஃப்ட் தான், அப்புறம் ஆவேஸ் கான், ஏசுங்க ஏதோ ஒரு பிளேயரை வச்சுக்கோங்க. முகேஷ்குமார் ரொட்டேட் பண்ணுங்கள், பர்ஜரை வச்சுக்கோங்க, நந்தர் பரிச்சர் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஏன் இப்படி டீம் போட்டிருக்கோம் அப்படின்னா, இதே கான்செப்ட் தான் பழைய டீம் நம்ம கொடுத்துருந்தோம். நானும் சேம் அதே தான் கொண்டு போனேன். ஃபஸ்ட்டு ஓடி மேட்ச்சு ஒர்க் அவுட் ஆகலை, அதே தான் இப்போது நான் எடுத்துகிட்டு போகிறேன் சரிங்களா. நான் ஃபஸ்ட்டு எந்த டீம் கொண்டு போய் ஏமாந்தனோ அதே டீம் தான் இப்போ எடுத்துகிட்டு போகிறோம் சரிங்களா. என்ன ரீசன்னா அப்படி தான் நடக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா மூணு ஓடியில் கம்பல்சரி இன்றைக்கி ஜெயிச்சே ஆகணும். செகண்ட் ஓடி சவுத் ஆப்ரிக்காவுக்கு ஹோம் ப்ரெஷர் இருக்குது சரிங்களா. அந்த ரீசனால் மறுபடியும் நான் சவுத் ஆப்ரிக்கா ஃபேவரட்டாக தான் போகிறேன். எல்லார் ஃபோக்கஸுமே இப்போ இந்தியாவுக்கு ஃபேவரட்டாக திரும்பியிருக்கு சரிங்களா. நம்ம ஆப்போசிட்டாக தான் போகணும், கண்டிப்பாக போகணும். இந்த டைம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க்கட்டாக வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஒரு மூணு டீம் நாலு டீம் போடுறீங்கன்னா அஞ்சு டீம் பத்து டீம் போட தாராளமாக போடலாம். சவுத் ஆப்ரிக்கா ஃபேவரட்டாக பத்தில் ஏழு எட்டு டீம் நீங்கள் கொண்டு போகணும், இன்றைக்கி கொண்டு போகணும் சரிங்களா. ஏன்னா அந்த மேட்சஸ் வந்து அப்படி தான் இன்றைக்கி திரும்பும். கண்டிப்பாக இன்றைக்கி சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணதுக்கு ஒரு 70% வாய்ப்பு அதிகம் இருக்கலாம் சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு இன்னொரு ரீசன் சொல்கிறோம் பாருங்கள், சவுத் ஆப்ரிக்காவில் டாப் சிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மில்லர் வரைக்குமே நல்ல ஆவரேஜ், நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஜெர்சி இருக்கார் பாருங்கள், அவர் மட்டும்தான் 25 அந்த கேட்டகரியில் வச்சுருக்காரு ஆவரேஜ் சரிங்களா. ஆனால் அவருக்கு கீழே இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரேசா ஹென்ட்ரிக்ஸிலிருந்து
வாண்டர் டூசன், கிளாசனு, மில்லர் எல்லாமே நல்ல பயங்கர ரெக்கார்டு. மார்க்ராம் எல்லாத்துலேயுமே நல்ல ஆவரேஜ் இருக்குங்க, 40 மேலே வச்சுருக்காங்க. சரிங்களா, 40 மேலே வச்சுருக்கும் போது கிட்டத்தட்ட இந்திய பவுலர் வந்து ரொம்ப வீக்கு தான். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஓடியில் வந்து அந்த ஸ்விங், அந்த ஒரு டைம், அந்த பிச்சுக்கு கண்டிஷனில் உங்களுக்கு விக்கெட் விழுந்துட்டு. சரிங்களா, அந்த ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பிச்சு வந்து அக்சஸ் ஆகியிருக்கு அவங்களுக்கு, அதனால தான் அவங்க உள்ளே வந்துட்டாங்க. சரிங்களா, இதில் பெரிய ரீசன்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நல்லா ஒரு வெயில் அடித்து பிச்சு செகண்ட் ஹாஃபில் நல்லாவே மாறிட்டு இந்தியா வின் பண்ணிட்டு, இதுதான் ரீசன். சரிங்களா, பிச்சு அக்சஸ் பண்ணுறதுனால தான் ரெண்டு பேர் உள்ளே வந்தாங்க. ஆனால் எல்லாருக்குமே இப்போ அவங்க ரெண்டு பேர் மேலே தான் ஃபோக்கஸ் இருக்கும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா, ஓகே. இப்போ இந்தியாவை பார்க்கும்போது ரெக்கார்டு பெருசாக யார்ட்டையுமே இல்லை, ரெண்டே ரெண்டு பேர்ட்டு தான் ஆவரேஜ் பயங்கரமாக இருக்குது, ராகுல், சஞ்சு சாம்சன். ராகுலை விட சஞ்சு சாம்சன் ஒருபடி மேலே இருக்குது ஓடியே ஆவரேஜ். சரிங்களா, நான் சொல்கிறது எல்லாமே இப்போ ஓடியே தான், T20 நீங்கள் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஓடியே இவற்ற பெருசாக இல்லை, ஒரே ஒரு மேட்ச்சு சாய் சுதர்சன் ஒரு மேட்ச் ஆடி 50+ ரன் பண்ணியிருக்காரு, அது சவுத் ஆப்ரிக்காவோட ஃபஸ்ட் ஓடி மேட்ச் தான். சரிங்களா, இப்போதைக்கு தரமாக பார்த்தா இந்தியாவில் ரெண்டே ரெண்டு பேர்ட்டு தான் ஆவரேஜ் இருக்குது, ஒன்று ராகுல் ஒன்று சாம்சன், அவ்வளோதான். வேறு யார்ட்டுமே எந்த ஒரு ஆவரேஜும் கிடையாது, எல்லாமே யங் பிளேயர் தான், பெருசாக கிடையாது. சரிங்களா, அதனால் தரமான ஒரு ரெண்டு பேட்ஸ்மேனாக வச்சுருக்கோம் லாஸ் ஆகிற டீமில். சரிங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்தியா லாஸ் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன், இதுதான் நம்ம கான்செப்டில் கொண்டு போயிருக்கோம், நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கன்னா கொண்டு போய்க்கோங்க. சரிங்களா, இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கேப்டனு அப்படின்னு பார்த்தோன்னா வாண்டர் டூசன், ஹென்ட்ரிக்ஸ் போடலாம், கிளாசனை போடலாம், மார்க்ராம் போடலாம், ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரிங்களா, கைப்புக்குன்னு பார்க்கும்போது ராகுல் ரேசா ஹென்ட்ரிக்ஸ் இல்லை, இவர் வாண்டர் டூசன் ரெண்டு, வாண்டர் டூசனே கம்மி தாங்க, மார்க்ராம் ரெண்டு, ஏசிங் 3, 5 உங்களுக்கு 3 எடுக்க சொல்லியிருந்தோம், கரெக்டாக 5 3 எடுத்துருக்கோம், ராகுல் 1, மார்க்ராம் 2, ஏசிங் 3. சரிங்களா, 5-3 கரெக்டாக கொண்டு வந்திருக்கோம். இதில் ஏதாவது மாற்றம் வருதுன்னா வரணும், சேஞ்சஸ் வந்து பெருசு வேணால் மாற்றிக்கோங்க. சரிங்களா, சப்போஸ் ஏசிங்கே கேப்டன் ரெண்டு பேரும் அடி வாங்கும் பட்சத்தில் குல்தீப் ஹைபிக்கில் இருக்கார், அவரை தூக்கி வேணால் வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த மாதிரி கொண்டு போங்க. ஓகே, இப்போ கேப்டன் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 4 பேர் போடலாம், ராகுலையும் போடலாங்க, ஒரு நல்ல பிக்கு, நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த 5 பேர் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் கேப்டன் ஆப்ஷனில். சரிங்களா, ரிஸ்க்காக போடும் பட்சத்தில் சம்சி, பெஹில் குவாயு, சாம்சன் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காங்க ஓடியில். சரிங்களா, இந்த உலகக்கோப்பையில் கூட அவரை சூப்பராக கொண்டு வந்திருக்கலாம், ஃபைனலில் கண்டிப்பாக நின்று ஆடிப்பார். சரிங்களா, அவரை கொண்டு வந்திருக்கணுன்னா ஒரு நல்ல வாய்ப்பாக கூட இருந்திருக்கும் இந்தியாவுக்கு. ஓகே, அது முடிஞ்சு போன கதை. இப்போ வந்து நம்ம கேப்டன் சேப்புங்கும்போது ராகுல், கிளாசன், வாண்டர் டூசன், ஹென்ட்ரிக்ஸ், மார்க்ரம், இந்த 5 பேர் சேஃப் ஆப்ஷன். சரிங்களா, இந்த 5 பேர் சேஃபாக தான் நம்ம பார்க்குறோம். இதை தாண்டிங்கும்போது ரிஸ்க்காக நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இவங்க இந்த போலர் கூட போடுங்க, ஒரே ஒரு ஓடி தான் பிளாக் பண்ணியிருக்காரு, அதில் விக்கெட் லெஸ்ஸாக போயிட்டார், அது போன ஓடியே தான், அதெல்லாம் டெபியூ ஆனார். சரிங்களா, இப்போது செகண்ட் ஓடியே பிளே பண்ணுறாரு, என்னென்னாலும் நடக்கலாம், ஏன்னா பாஸ்ட்டுக்கு நம்ம விக்கெட் விடலாம். இல்லை முல்டர் கூட வச்சு பாருங்க, முல்டர் ஒரு நல்ல ஒரு பிளேயர் தான், பாஸ்ட் போலர். சரிங்களா, பாஸ்ட் வந்து 3 பாஸ்ட் இருக்காங்க, நம்ம 3 பாஸ்ட்டை கொண்டு போக முடியாது, 3 2 எடுத்துகிட்டு போயிருக்கோம், பெகில் கோயும் பர்கர் பர்ச்சர் அவரை தான் கொண்டு போயிருக்கோம். சரிங்களா, நீங்கள் ஒருவேளை பர்ச்சர் போயிட்டார்னா முல்டர் வருவார், அந்த மாதிரி கான்செப்டில் கொண்டு போங்க. சரிங்களா, ஓகே. இப்போ ரிஸ்க்குன்னு பார்க்கும்போது சம்சி, பர்ச்சர், பெகில் கோயு, சாம்சன் இவரை போட்டுக்கலாம், இந்த 4 பேரும் தாராளமாக நீங்கள் ரிஸ்கி ஆப்ஷனாக போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி உஜியில் கொண்டு போங்க, ஒர்க்கட் ஆகும். சரிங்களா, இப்போ சொல்கிறோம், 10 டீம் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 டீமுக்கிட்ட நீங்கள் சவுத் ஆப்ரிக்கா ஃபேவரட்டாக தான் போகணுங்க, ஏன்னா அந்த மாதிரி தான் இன்றைக்கி சுச்சுவேஷன் அமைய போகுது, ஏன்னா ஒரு சீரீஸு ஹோமில் விட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். சரிங்களா, அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க, ப்ளஸ் மறுபடியும் சொல்கிறேன், ப்ளஸ் சவுத் ஆப்ரிக்கா டாப் 6 5 வந்து ஆவரேஜ் பயங்கரமாக வச்சுருக்காங்க. மறுபடியும் சொல்கிறோம், டாப் 6 5 பயங்கரமாக வச்சுருக்காங்க. அந்த ஜெர்சிங்கிறவரை தவிர மில்லர் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. நீங்கள் மறுபடியும் பாருங்கள், நீ மேட்ச் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கூட உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோ ஏன் வரும். சரிங்களா, 6 வரை பெரிய ஸ்ட்ராங்காக இருக்குது, நீ அதனால் கண்டிப்பாக தாராளமாக 10-7 டீமுமே சவுத் ஆப்ரிக்காவுக்கு ஃபேவரட்டாக கொண்டு போகலாம். சரிங்களா, நம்பி கொண்டு போகலாம், தாராளமாக போகலாம். நானும் இன்றைக்கி ஃபுல்லாக ஃபேவரட்டாக சவுத் ஆப்ரிக்கா ஃபேவரட்டாக போகிறேன், ஆனால் கேப்டன் வீட்டு வயசை மட்டும் மாற்றி கொண்டு போகணும், அதுதான் கொஞ்சம் பெரிய ரிஸ்கியாக இருக்குது. அங்கே பெரிய ஸ்ட்ராங்கான பிளேயரை 3 பேர் தான் எடுத்து வச்சுட்டேன், இதை தாண்டி பெருசாக கொண்டு வர வாய்ப்பு இல்லை. ரன் அடித்தா இந்தியாவில் இவங்க 3 பேர் தான் அடிக்கணும். சரிங்களா, இதை தாண்டிலாம் எனக்கு
வேறு பிளேயர் அதிகமாக தெரில, ஏன்னா இருக்காங்க அவங்க பெரிய ரெக்கார்டு கிடையாது சரிங்களா. சாய் சுதர்சன் ஒரு நல்ல டச் நல்ல ரிதமில் இருக்கார், டபுள் ஃபிஃப்டியில் ஒரு ஃபிஃப்டி வந்தே ஆகணும் சொல்லி தான் அவரை கொண்டு போயிட்டுருக்கோம். ஒருவேளை ஸ்ரேயஸ் போயிட்டார், சுதர்சன் மட்டும் இருக்கார், சிங்கிள் ஃபிஃப்டி வர்றதுனால வெளியில் போய் திலக்குவர்மா வரலாம், இந்த ரீசன் வரலாம். ஒன்று திலக்குவர்மா இல்லைனா சுதர்சன், ரெண்டில் ஏதோ ஒன்று கொண்டு போங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.